மனக்கவலை தீர என்ன வழி என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவனோட திருவடியை பற்றாதவர்களுக்கு உற்றுப்பிட்ட முனியனாகவும் கேட்டதான் தரக்கூடியவனாகவும் வரணமில்லா பெருவால் பெற்றவனாக வணங்காவிட்டால் மனக்கவலை தீராது. உபாயம் சொன்னால் வள்ளுவன். சில பேர் இந்த மனவள கலைலாம் சொல்லுவாங்க, அது அவங்கவுங்க இஷ்டம். உன்னுடைய பிரச்சனை தீரவன பேசுவான், மனக்கவலை மனம் இப்படி இருக்கணும் மனம் அப்படி இருக்கணும்னு பேசுவான். அவனுக்கே இருக்கும், அவனுக்கும் மனக்கவலை தீராது. இப்படியே பேசுகிறேன், மனக்கவலை மனசு மனசு இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் புருவமத்தியை பார்க்கணும் மன உடல்நிலையை வைக்கணும்னு சொல்கிறான். மன ஒருநிலைப்பட்டவன் ஞானி அவன், இப்படிலாம் பேசுகிறான். ஆனால் அவனுக்கு இருக்க கவலை அவனுக்கு தெரியாது. என்ன கவனா என்னையா இப்போ என்ன பொண்ணுக்கு திருமணம் அவளை பையன் திருமணம் செஞ்சு கொடுத்தோம் பொண்ணு அவன் மருமகன் சரியாக கவனிக்கலைன்னா அந்த கவலை. மருமவன் பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டான், மருமவன் நல்லபடி நடத்தினான்னா என்ன செய்யறது? இந்த வாட் மரம பொண்ணை கொடுத்துட்டான், மகன் மருமகன் வந்து அடாதோடி பண்ணுறான், இப்போ மேன்மேலும் வரதட்சணை கேட்குறான், பொண்ணு மனம் நொந்துட்டு இருக்கு. மாற்றும் வல்லமை ஒன்றால் முடியாது. பொண்ணை நல்லபடி கொடுத்தா நல்ல வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்தான், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டான். ஆனால் மருமகன் வந்து பொண்ணை தன்னோட மகளை ரொம்ப கொடுமை செய்கிறான், தடுக்க முடியவில்லை மனக்கவலை. யாரை பற்றி? மகளை திருமணம் செஞ்சு கொடுத்தா நல்லபடி நடத்தலை, அது ஒரு கவலை. சரி, மருமகன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தாய், அந்த பொண்ணு உடன்பாடு இல்லை, ஒரே பிரச்சனை, அதை பற்றி கவலை. கடை சுமை, பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அது பிரச்சனை, பையனுக்கு திருமணம் செஞ்சு அது பிரச்சனை, பையனுக்கு திருமணம் செஞ்சால் 3 வருஷமாக குழந்தை இல்லை, அது ஒரு கவலை. மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சா 3 வருஷம் அதே மண்ணே கொடுமை இருக்கு, 3 வருஷம் ஆச்சு என்ன மகளுக்கு குழந்தை இல்லை. அப்போ எதை எடுத்தாலும் தான் விரும்புவது கைகூடவில்லை, அந்த மனக்கவலை இருக்க தான் செய்யும். ஒன்று இவன் ஞானியா, இவன் வந்து ஒரு எல்லைக்கு வந்துட்டான்னு இருக்காரு. அப்போ மகன் மேலே பாசு செலுத்தக்கூடாதுன்னு சொல்ல அர்த்தமாக மகன் மேலே பாசு செலுத்திருப்பாங்க. பொண்ணு கொடுத்தா பொண்ணு நல்லபடி வாழணும்ல, குழந்தை இருக்கணும், அது மன அவன் மருமகன் அனுசரித்து நடந்து கொள்ளணும். அப்போ அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கே மனக்கவலை அடைவான், பையனுக்கு திருமணம் செய்வான் பிரச்சனை தான் மனக்கவலை அடைவான். அப்போ மனக்கவலை மாற்றல் அறியுதுன்னா எதை விஷயம்? மகன் பொண்ணை கொடுத்துட்டாயா, முரண்பட்டு இருக்கிறான் மருமகன், அவரை மாற்றும் வல்லமே ஆசானுக்கு உண்டு. என்ன செய்கிறான் அவன்? எப்போ பார்த்தாலும் பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்க அடிக்கிறான், கொடுமை செய்கிறான், பாவிடுறான், வெளியே சொல்லவும் முடியலைண்ணா, அதான் கவலைண்ணா. அப்படியே மாற்றாவனே, என்ன செய்கிறான் அவனை? என்ன செஞ்சு கேட்குறான் கேட்டான்னா ரொம்ப அடிக்கடி கொடுமைப்படுத்துகிறான் பொண்ணனை, பொண்ணு காலை உழவு செய்யறான்டானா எவனவன்? உன் மக காலம் மருமன் உழவு செய்யறான்டா, என்ன வல்லமை ஆற்றல் யாருக்கு இருக்கு? ஞானிகளை வணங்கினால் இதெல்லாம் செய்யலாம். சரி, நான் காலை உழவு சொல்ல, மருமகன் கொடுமை செய்கிறான் பிள்ளை தன் மகளை, இவன் விரும்புகிறான் என்னோட பிள்ளையை இவன் நல்லபடி வாழ வைக்க வேண்டும், இதுதான் என்ன வேணுமாண்ணா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.